ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான ஜேடிஓ அண்ட் ஜேஇ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் நிறைய எக்ஸாம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேடிஓ அண்ட் ஜேஇ எக்ஸாம் அப்படின்றதும் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ June 6th நமக்கு நடக்க வேண்டியதாக இருந்த எக்ஸாம் அப்படின்றது நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங்க் இல்லை, ப்ரிப்பரேஷன்ஸும் ஆரம்பிச்சு வந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்திருப்பீங்க. இது வந்து மேபி ஒரு சிலருக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ. அண்ட் அதே மாதிரி இதிலேருந்து ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கோங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருக்கலாம், இன்னும் ஒரு சில இதை நீங்கள் கவர் பண்ண முடியாமல் வந்துருக்கலாம். அதை வந்து ஓகே, அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்ஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஓரளவு உங்களால் நீங்கள் மிச்சம் வச்சுருக்கக்கூடிய விஷயமோ இல்லாட்டி கிளியராக பார்க்காம ஃபைனல் ஸ்டேஜில் அவசர அவசரமாக கம்ப்ளீட் பண்ண ஏதாவது ஒரு டாப்பிக்கோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி ஒர்க்கிங் பர்சனாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய வந்து ஒர்க்கு போயிட்டு வந்து பண்ணுறது வந்து நமக்கு இந்த லாக்டவுன் வந்து நீங்கள் ஓரளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும், ஒர்க்கும் இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஸ்கோரிங் மார்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெக்னிக்கலில் நமக்கு 300 இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 240 மார்க்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் டெக்னிக்கலில் ஒரு 200 இருக்குது. ஸோ அதோட இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 மார்க் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலில் 300 அப்படின்றதில் ஓவராலாக ஒரு 360 400 அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கை வந்து ஒரு சின்ன டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதாவது டெக்னிக்கலில் வந்து ஒரு 240 அண்ட் அதே மாதிரி நான் டெக்னிக்கலில் 160 இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எதாவது ரிலவெண்ட்டாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லைவ் கிளாஸஸ் வந்து அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ்க்கான ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஷெடியூல், ஒரு டேக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அண்ட் என்னென்ன டைமிங்கில் இருக்கும் அப்படின்ற ஷெடியூல் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் டெக்னிக்கலுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 12:00 வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு சிவிலுக்கான டெஸ்ட் சீரீஸ்க்கான இது டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா 12:30 to 1:30 வரைக்கும் இருக்கும். தென் சிவிலுக்கான கான்செப்ட் கிளாஸ் வந்து 6 to 7 இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் வந்து 7:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். நான் டெக்னிக்கல் டெஸ்ட் டிஸ்கஷன், அதாவது உங்களோட மென்டல் அபிலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் 8:30 to 9:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 hours to 6 hours ப்ரிப்பரேஷனுக்கான இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைவ் கிளாஸஸாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது ரன் ஆக போகுது. இதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான கிளாஸஸும் இருக்கும். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 300 கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஒன்று வந்து உங்களுக்காக இதாக இருக்கும், ஓகேவா? மேபி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ப்ரைசிங் அப்படின்றது, லைவ் கிளாஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20,000 அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு பேமெண்ட்டாக இருந்தது, பட் லாக்டவுன் ஆஃபர் அப்படின்றதுனால 80% ஆஃபர் போக உங்களுக்கு 4,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் வந்து 4,000 அப்படின்றதில் 50% ஆஃபர் போக 2,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,000 அப்படின்றது 24,000 கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 9677111366 அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி ஜேடிஓ ரிலவெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரிலவெண்ட்டான எல்லா வீடியோஸ், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வரும். தேங்க்யூ.